ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டுக்கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு ரிசல்ட் சீசன் என்ன சொல்கிறது போன குவார்ட்டர் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று நிறைவடைந்த காலாண்டுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு ரிசல்ட் சீசனுங்கிறது முடியக்கூடிய தருணத்தை நோக்கி நம்ம இருக்கோம் இன்னும் சில நாட்களில் நிறுவனங்கள் தங்களுடைய டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கணும் வந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது ஒரு பக்கம் நிறைய கம்பெனிஸ் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டில் பண்ண பர்ஃபார்மன்ஸை இந்த குவார்ட்டர் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெகு சில நிறுவனங்கள் தான் செப்டம்பரோட டிசம்பரில் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய நிறுவனங்கள் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டை விட டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு ஸ்லைட் டிப்பை காமிக்கிறாங்க அடுத்த சில குவார்ட்டர்ஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி முக்கால்வாசி நிறுவனங்கள் எந்த ஒரு டைரக்ஷனும் கொடுக்கல இந்த சூழ்நிலையில் யார் இந்த டைரக்ஷனை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற குழப்பம் சாதாரண ஒரு முதலீட்டாளருக்கு எப்போவுமே இருக்கும் எதை நம்புவது எப்படி நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிக்கிறது அதை பேஸ் பண்ணி நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கம்பெனிஸ் இப்பொழுது இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புரிதல் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்ஃப்ளேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆயில் கமாடிட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அந்த விலை ஏற்றத்தை நிறுவனங்கள் அவ்வளவு எளிதில் அவங்க வாடிக்கையாளர்களுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு டிமாண்டு குறையும் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும் அந்த காரணத்துக்காக இன்ஃப்ளேஷனை பாஸ் ஆன் பண்ண முடியாது ஸோ நிறுவனங்கள் இதே அளவில் சேல்ஸை மெயின்டைன் பண்ணலோ அல்லது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் குரோத்தை காமிச்சா கூட அது லாப வளர்ச்சியாக வருமானு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையில் அது மிக கடினம்னு நினைக்கிறேன் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஸோ பாரோயிங்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிச்சயமாக தங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவுகள் குறையும் அந்த பணம் நிச்சயமாக முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு பக்கம் ராமெட்டீரியல் காஸ்ட் மற்ற எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்குது இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணுவோம் தான் நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது எந்த ஸ்டாக்கை வாங்கலான்றது தான் நைன்டி பர்சன்ட் பீப்புளுடைய சிந்தனையாக இருக்குது யாருமே ஸ்டாக்கை விற்கணும் கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு சேஃப்டி கொண்டு போகணுன்ற அந்த மன ஓட்டத்தில் இல்லைன்றது தெளிவாக தெரியுது எதை வாங்கணும் எதை வாங்கணும் எதை வாங்கணுன்ற அதே அப்செப்ஷனில் இருக்கும்போது எதை விற்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸ்க்கு நம்ம நேரமே ஒதுக்க மாட்டோம் இது இந்த புல் மார்க்கெட்டில் எல்லா புல் மார்க்கெட்லேயும் நடக்க நடந்து வருகின்ற ஒரு தவறு இந்த தவறை நாம் அவாய்ட் பண்ணோம் என்னடா அது ஏறு மார்க்கெட்டில் இவர் விற்கிறத பற்றி சொல்கிறாரேன்னு சொன்னாக்கா பெருவாரியான முதலீட்டாளர்கள் நல்ல விலைக்கு பங்குகளை வாங்கி அந்த பங்குகள் திடீரென்று ஒரு விலை வளர்ச்சியை காணும்போது அதிலிருந்து பணத்தை எடுக்காமல் மறுபடியும் இறங்கும்போது அதை விற்பாங்க இது தவிர்க்க வேண்டியது அதுவும் நிறுவனங்களுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய் எல்லா ஜோனையும் கடந்து போகும்போது அந்த இடத்துல நீங்கள் பணத்தை கொஞ்சம் எடுக்கணும் அந்த ஒரு பக்குவம் இருக்கணும் பணத்தை கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பங்குகளை விற்கணும்னு நான் சொல்லலை ஒரு பார்ட் டெஃபினட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த பணத்தை லிக்விடாக வச்சுக்கணும் மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது எந்த இன்வெஸ்டர் கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து ஐடல் பண்ண தைரியம் வச்சுருக்கானோ அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும்போது வாங்க முடியும் ஒருவேளை மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தால் உங்கள் கேஷ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும் இந்த ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம நிச்சயமாக இருக்கோம் மார்க்கெட் இந்த இடமே எக்ஸ்பென்சிவான ஒரு இடம்தான் இதை விட இன்னும் அதிகமாச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷன் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்கு போயிடும் அந்த ஜோனுக்கு போகும்போது நீங்கள் இன்னும் உங்களுடைய ரிஸ்க்கை குறைச்சிக்கிறது தான் ஒரு முதலீட்டாளராக உங்களுக்கு நல்லது சில முதலீட்டு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் தவறவிட்டாலும் மார்க்கெட் இறங்கும் போது நீங்கள் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்க வேண்டியது தான் இப்பொழுது உங்களுடைய முக்கிய பொறுப்பு அந்த பொறுப்பை நோக்கி நகர வேண்டும் ரிசல்ட் சீசனை பொறுத்த மட்டும் பெரிய எக்ஸைட்மெண்ட்னு சொல்லக்கூடியதற்கு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த ரிசல்ட் சீசன் என்பதே திங்ஸ் ஆர் நாட் ஆஸ் பேட் நினைத்த அளவுக்கு மோசமாக இல்லை இனி வரும் காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மோசமான சூழ்நிலையை மறுபடியும் எட்டாது எட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை தான் நம்ம கொடுக்குதே வழியே எக்ஸைட் ஆகிற மாதிரி இந்த ரிசல்ட் சீசனில் ஒன்றுமே இல்லை முக்கால்வாசியான கம்பெனிஸ் ஏற்கனவே விட்ட விஷயத்தை இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க அடுத்த குவார்ட்டர்லேயும் கொஞ்சம் பிடிப்பாங்க ஆனால் அங்கேருந்து அவங்க மறுபடியும் வளர்வதற்கு நிறைய இன்னும் அவங்களுக்கு தேவை நிறைய அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் நடக்கணும் நிறைய ஃபேக்டர்ஸ் மாறணும் நிறைய ட்ரெண்ட்ஸும் மாறணும் இதெல்லாம் மாறினா தான் அந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சூழ்நிலை நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வரும் காலங்களில் நிச்சயமாக நம்ம கோவிடுக்கு முன்னாடி இருந்த அந்த பொருளாதார அளவை நோக்கிப் போவோம் அங்கேருந்து எப்படி வளரப்போகிறோன்றதுக்கான அறிகுறிகள் இப்பொழுது நம்மிடம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்ஃப்ளேஷன் ஆயில் மெட்டல்ஸ் சிமெண்ட் இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கிறது இந்த அச்சுறுத்தல் எப்படி நீங்குகிறது அல்லது அதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய சவால் அதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த கட்டத்தை நகர் நோக்கி நகர்வதற்கு நமக்கு இன்னும் தெளிவான அறிகுறிகள் இல்லை என்பதே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட இந்த பயணத்தில் நீங்கள் வாருங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி